உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சனி பகவானுடைய வக்ரம். இந்த சனி பகவானுடைய வக்ரம் 12/5/2021 முதல் 27/9/2021 வரை நடைபெற இருக்கின்ற சனி பகவானுடைய வக்ரகதி. இதற்கான ராசி பலனை நாம் காண இருக்கின்றோம். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சனி பகவானுடைய வக்ரகதி. பொதுவா வக்ரம்னா என்ன சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அப்போ கும்பராசிக்கு குரு பகவான் அதிசாரமாக வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய பயணத்துல கிரகங்கள் தங்களுடைய பயணத்துல அதிவேகம் எடுப்பது என்னதுங்க, அதிசாரம். அதுவே தன்னுடைய பயணத்துல ஸ்லோ பண்ணி ரிவர்ஸ்ல போறது வக்ரம். பொதுவா இந்த வக்ர காலத்துல அதிக 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 கவனமாக இருக்க வேண்டும் கும்பராசி அன்பர்களே. ஏன் அப்படி அப்படின்னு கேட்டாக்கா, நாமளே ஒரு டிராவல்ல போறோம், ஒரு முன்னோக்கிய பயணமாக இருக்கின்ற பொழுது முன்னாடி போகும்போது நம்மளோட கவனம் பூரா ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல மட்டும்தான் இருக்கும். அதுவே ரிவர்ஸ் போடும்போது நம்மளுடைய கவனம் முன்னாடியும் பார்க்கணும், பின்னாடியும் பார்க்கணும், சைட்ல பார்க்கணும், நமக்கு ரெண்டு பேரும் வழிகாட்டணும். ரிவேர்ஸ்ல போகும்போது அவ்வளவு கவனம் தேவை. பிராக்டிக்கலா இதுதான் நமக்கு உணர்த்துகிறது கும்பராசி நேயர்களே. எந்த ஒரு பொதுவாக எந்த கிரகம் ஒரு அசைவு ஏற்பட்டாலும், பெயர்ச்சியோ அசைவோ எது ஏற்பட்டாலும் அதற்கு ஏற்ப பலன்கள் மாறுபடும் என்பது உண்மை. அப்படி அந்த ஆதித்யாதி நவகிரகங்களே மிகவும் வலிமையான கிரகம், பலமான கிரகம் என்று வர்ணிக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிநாதன் வக்ரகதி அடைகிறார். அதுவும் குறிப்பாக உங்கள் லாபஸ்தானத்தை நோக்கிய போறார் அப்படின்னு சொல்கின்ற பொழுது நிச்சயமாக கும்பராசினியர்களே நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது சிறப்பு. இப்பதான சாமி எங்களுக்கு ஏதோ ஒரு 15 நாள் தான் ஆகுது, என்ன நீங்க எப்படி சொல்றீங்க, 1 மாசமாக தான் ஆகுது. April 5 தான் குருவுடைய அதிசாரம் நடந்தது, குரு உங்க உள்ள வந்தால் ஒரு மாசம் நல்லா இருந்துகிட்டு இருக்கும். அதுக்குள்ள சனி பகவானுடைய வக்ரம் லாபஸ்தானத்தை நோக்கிய பயணம். அப்போ ஒரு வகையில் பார்க்கின்ற பொழுது கும்பராசி அன்பர்கள் இந்த பாதக சனியிலிருந்து ஃபர்ஸ்ட் 7ரை சனியிலிருந்து விடுபடுகிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அப்படி பார்க்கும்போது கும்பராசிக்கு நன்மை ஏற்படுகிறது. ஆனாலும் லாபஸ்தானத்தை நோக்கிய சனி பகவானுடைய பயணம் என்று சொல்கின்ற பொழுது உங்களுடைய வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக அக்கறை தேவை கும்பராசி நேயர்களே. இது எப்ப நிகழுது டைம், 12/5/2021 முதல் 27/9/2021 முடிய, May 12 செப்டம்பர் 27 முடிய ஏறக்குறைய 136 நாட்கள் இந்த சனி பகவானுடைய வக்ரம் நிகழ்கிறது கும்பராசி நேயர்களே. சோ இந்த 4.5 மாசம் நடக்கக்கூடிய இந்த வக்ரகதி யாருக்கெல்லாம் நன்மையை செய்யும் என்று சொன்னால், கும்பராசினியர்களே உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் யாரெல்லாம் பிறக்கும் போது சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறாரோ அந்த ஜாதகருக்கெல்லாம் நன்மை செய்யும். இப்போ உங்க ஜாதகம் இருக்கு, உங்க ஜாதகத்தில் சனி வக்ரம் என்று எழுதப்பட்டிருக்குமே, ஆனால் இந்த வக்ரகதி காலத்தில் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும். அப்ப யாராருடைய பிறப்பு ஜாதகத்தில் எல்லாம் சனி பகவான் வக்ரகதி என்ற நிலையில் இருக்கிறாங்களோ அந்த ஜாதகருக்கெல்லாம் நீண்ட நாட்களாக இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், தொழில் தடைகள், வம்பு வழக்குகள், கேஸு, பணங்காசு சம்பந்தப்பட்டது, கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட டிரான்சாக்ஷன் சம்பந்தப்பட்டது, வட்டி சம்பந்தப்பட்டது, பணம் கொடுத்துருக்கிறது, ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது, ஆபரேஷன் சம்பந்தப்பட்டது, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி அடையும், நன்மை நடக்கும். இல்ல என்னுடைய ஜாதகத்துல சனி வந்து நார்மலா தான் இருக்கார் அப்படின்னா இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பொருந்தும். சனி பகவானுடைய வக்ரகதி கும்பராசிக்கு லாபஸ்தானத்தை நோக்கிய பயணமாக அமைகிறது. பொதுவாக கும்பராசினியர்களே நீங்க செஞ்சின்ற எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில ஒரு மந்த நிலை இருந்துட்டு இருக்கோம். ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருந்த ஒரு பிசினஸ் இப்ப வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. நல்ல லாபத்தை கொடுத்த அந்த வியாபாரம், நல்ல லாபத்தை கொடுத்த விஷயம் எனக்கு இப்போ என்னை வந்து ஒரு கட்டி போட்ட மாதிரி இருக்கு, ஒரு ஸ்ட்ரகிளிங்லே இருந்துகிட்டு இருக்கு என்பதைத்தான் இந்த கும்பராசினியர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கும். அப்போ
இந்த சனி பகவானுடைய வக்ரம் நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் துலா அந்த கும்பராசி நேயர்களே தொழில ஒரு மந்த நிலை ஏற்படும் ஸ்லோ அந்த பாயிண்ட் ஏற்படும் அதே போல கும்பராசி நேயர்களே உங்களுக்கு தொழில இருந்து வரக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இவையெல்லாம் கூட கொஞ்சம் தலை தூக்க ஆரம்பிக்கும் இதெல்லாம் நீங்க சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் கும்பராசி நேயர்களே ஆனா சமாளிக்க முடியுமானா நிச்சயமா அதுக்கு தேவையான வருமானங்கள் அது தேவையான பணங்காசுகள் நீங்க கேட்ட இடத்துல இருந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்ப தொழில்துறை சிறப்பானதாகவே இருக்கும் வர்த்தகம் பிசினஸ் என்னவோ நல்லாதான் சாமி இருக்கு ஆனா வரக்கூடிய லாபம் எனக்கு போறல ப்ராஃபிட் எனக்கு போறல அதுதான் லாபஸ்தானத்தை நோக்கிய சனி பகவான் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் கும்பராசினியர்கள் இந்த சமயத்துல என்னெல்லாம் செய்யக்கூடாது புதிய தொழில் முதலீடுகள் பண்றது புதிய புதுசா ஒரு தொழில் தொடங்குறது இல்ல புதுசா ஒரு லோனுக்கு அப்ளை பண்றது கடன் வாங்குறது அல்லது வீடு சம்பந்தப்பட்டது சொத்தை விற்கலாம்னு முயற்சி பண்றது அந்த மாதிரி முயற்சி புதிய முயற்சிகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும் கும்பராசி நேயர்களே சரி நாம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கோடான கோடி கும்பராசி நேயர்களுக்கான பொதுவான பலனாகும் எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது அப்படி இது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பொருந்த வேண்டும் என்று சொன்னால் இது எனக்கு பொருந்துமா சாமி அப்படின்னு கேட்டா அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதை பார்க்கும்போதுதான் உங்களுக்கான துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் கும்பராசி நேயர்களே அதே போல உங்க முயற்சிகள் இருக்கக்கூடிய தடை நீங்க எந்த முயற்சிகளை எடுத்தாலும் ஒரு தொழிலுக்காக இருக்கலாம் ஒரு பணத்துக்காகலாம் வருமானத்துக்காக இருக்கலாம் வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம் ரிலேஷன்ஷிப்புக்காக இருக்கலாம் உறவு முறைகளுக்காக இருக்கலாம் குடும்பமா இருக்கலாம் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தடைகள் இருக்குமே ஆனால் அந்த தடைகள் எல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கும்பராசி நேயர்களே வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் அது தனியார் வேலையா இருந்தாலும் சரிதான் அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரிதான் வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் சரிதான் வேலை வாய்ப்புகளை பொறுத்து அதிக வேலை வாய்ப்புகள் உருவாகும் ஓகேவா நிறைய நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு அந்த வேலையில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் அடங்கும் பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் அதே போல வேலையில மாற்றங்கள் ஏற்படும் அதாவது வருமான உயர்வு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு புதுசாக பதவி பட்டங்கள் அந்தஸ்து கிரேடு இதெல்லாம் கூட கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு கும்பராசி நேயர்களே அதே போல ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு கும்பராசி நேயர்களே அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியலை பொறுத்தவரையில் கும்பராசி நேயர்களே இந்த சனி பகவானுடைய வக்ரம் உங்களுக்கு நன்மையை செய்கிறது ஏன்னா அரசியலுக்கு அதிகாரம் வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு சனி பகவானுடைய அனுகிரகம் வேண்டும் சனியுடைய பார்வை வேண்டும் அப்படி பார்க்கின்ற பொழுது நிச்சயமா அவர் மூணாம் பாவத்திலிருந்து கும்பராசியை பார்ப்பாரு ஆகையினால் அரசியலை பொறுத்தவரையில் இந்த சனியுடைய வக்ரம் அரசியல்வாதிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தையும் புதிய பொறுப்புகளையும் ஏற்படுத்தி தரும் அதே போல இன்னொரு விஷயத்தையும் நீங்க நல்லா மனசுல வச்சுக்கோங்க கும்பராசிரியர்களே நீங்க எவ்வளவு பெரிய நபராக இருந்தாலும் சரிதான் இந்த சனி பகவானுடைய வக்ரம் வக்ரம் பெற்றவர்களுக்கு மட்டுமே நன்மையை செய்யும் நார்மல் நிலையில் இருக்கக்கூடிய சனி அந்த ஜாதகர்களுக்கு இதனுடைய மாற்றங்கள் பொருந்தும் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்ப இது நாள் வரையில் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய அந்த கடன் சுமைகளாக இருக்கட்டும் கடன் பிரச்சனைகளாக இருக்கட்டும் ஆரோக்கிய குறைவுகளாக இருக்கட்டும் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் மறைமுக பிரச்சனைகள் வெளியில சொல்ல முடியாத பிரச்சனை இந்த தொந்தரவுகள் எல்லாம் இருக்குமேயானால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு கும்பராசி அன்பர்களே அதே போல கும்பராசிக்கு மனசுல இருக்கக்கூடிய ஒரு விதமான பயம் எட்டாம் பாவம் சம்பந்தப்பட்டது ஆறாம் பாவம் சம்பந்தப்பட்டது தொழில் மறைமுக எதிரிகள் சம்பந்தப்பட்ட பயங்கள் இருக்குமேயானால் அதுக்கெல்லாம் கூட உரிய பிராய சித்தங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பை தரும் என்பதை சொல்லிக்கொண்டு அன்பு நேயர்களே பதிவின் தொடக்கத்தில் அடியேன் சொன்னதைப் போல நம்மளுடைய ஸ்ரீ வாராகி ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் மற்றும் ஸ்ரீ சிவசக்தி ஆலயம் ட்ரஸ்ட் என்ற இரண்டு டிரஸ்ட்களை நிறுவி அன்னை வாராகி தேவிக்கு வாராகி பீடம் ஆலயம் கட்ட வேண்டும் அதில் நிறைய விஷயங்களை உள்ளடக்கி
தர்ம காரியங்கள் செய்ய வேண்டும் என்பதே நம்முடைய லட்சியம். ஆகையினாலே செய்தியை காணக்கூடிய ஆதீன கர்த்தாக்கள், ஆன்மீக மெய்யன்பர்கள், பக்த கோடிகள் நம்முடைய அன்னை வாராகி தேவி ஆலயம் அமைவதற்கு இடம் அளித்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய ஜெய் வாராகி.